சிவாயனவன் திருச்சிற்றம்பலம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்துள் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்படம் நடஞ்செய்யும் பூங்கழல் போற்றி போற்றி. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி அம்பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசைகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, அற்புதமான ஒரு வேலை. முதல்ல உங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஒரு மனமகிழ்ச்சியோடு, ரொம்ப சந்தோஷமா, ஒரு ஆனந்தமா, மகிழ்ச்சியான சூழ்நிலையில இந்த ஜனவரி மாத ராசி பலனை சொல்வதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவா இந்த ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையில பல, பொதுவா இந்த நியூ இயரே ரொம்ப மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையிலே இந்த நியூ இயர் பிறந்திருக்குது. 19 நம்ம அப்படிதான் நினைச்சோம், 20 பிறக்கும் போது அப்படிதான் நினைச்சோம், 21 பிறக்கும் போதும் அப்படிதான் நினைச்சோம். அட்லீஸ்ட் இந்த 21 ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு நம்ம தொடங்கினோம். ஆனாலும் 21 எல்லாவற்றையும் அப்படி மாற்றி அமைக்கின்ற வகையிலே அமைந்தெடுத்து. ஆகையினால இந்த ஜனவரி மாதம் இருக்கே ரொம்ப 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 முக்கியமான ஒரு மாத பலனாக உங்களுக்கு அமைய போகுது. இங்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் இதுதான், வருடம் முழுவதும் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தொடரப்போகுது. இந்த ஜனவரி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். நிச்சயமா ராகு கேதுவை பொறுத்தவரையிலே எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ராகு பகவான் ரிஷபத்திலும் கேது பகவான் விருச்சகத்திலும் இருக்கிறார். அதே போல செவ்வாய் பகவான் விருச்சகத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ செவ்வாய் கேது அங்கே தொடர்பு ஏற்படுகிறது. அப்ப செவ்வாய் கேது தொடர்பு வந்தா எப்படி இருக்குங்க? நிலம் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, பில்டர் சம்பந்தப்பட்டது, பூமி சார்ந்த தொழில்கள், கமிஷன் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், காவல்துறை அதிகாரிகள், மிலிட்ரி சம்பந்தப்பட்டது, நேவி பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம நியர்பையா கூட பார்த்தோம், ஒரு ஹெலிகாப்டர் விபத்தை நம்ம பார்த்தோம். அப்ப இதெல்லாம் இந்த செவ்வாய் கேது தொடர்பு வருகின்ற பொழுது, அந்த கேது அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ராகு மட்டும் விபத்து இல்லைங்க, கேதுவும் ஒரு விபத்து தான், ஆபரேஷன் கத்தி அப்படி வச்சுக்கோங்க. அப்போ செவ்வாய் பகவான் விருச்சகத்தில் இருக்கிறார். அப்ப செவ்வாய் கேது அங்கே, அல்லது ராகு செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படுகிறது. அதே போல முக்கியமா இரண்டு கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்கின்றன. அதுல புதன் சுக்கிரன் இரண்டு கிரகங்களும் வக்ரகதியில் இருக்கிறார்கள். செவ்வாயை பொறுத்தவரையிலும் ஜனவரி 18 வரையிலும் விருச்சகத்துல இருக்கிறார். 19 இருந்து அந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு மாறி விடுகிறார். அப்ப புதனும் சுக்கிரனும் வக்ரம் பெற்று தனுசு ராசியில் இருக்கிறாங்க. அப்ப தனுசுல 3 கிரகங்கள் இருக்கு, யாராரு? சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய். அதே போல எப்பொழுதும் போல சனி பகவான் மகர ராசியில் வீற்றிருந்து குரு பகவான் கும்பராசியிலே அமர்ந்து இந்த ஜனவரி மாதம் இந்த நவகிரகங்கள் அரசாங்கம் செய்கிறார்கள், அல்லது அரச பரிபாலனம் செய்கிறார்கள். பொதுவா குரு கும்பத்தில் இருக்கும்போது பிறக்கின்ற புத்தாண்டு நிச்சயமா சிறப்பான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையும் என்பதில் ஐயமில்லை. கும்பத்தில் கும்பம்னு சொன்னாலே என்ன, நிறைவான குடம், நிறை குடம் தான் அந்த கும்பம். எந்த ஒரு விசேஷமானாலும் சரிதான், ஒரு கோவில் ஃபங்க்ஷன் ஆனாலும் சரிதான், ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் ஆனாலும் நம்ம ஒரு கும்பத்துல தான் குடம் எடுத்து வைக்கிறோம். இவ்வளோ ஏன், நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போனாலும் நிறை குடத்துல தான் தண்ணி எடுத்துட்டு போறோம். அது அரை குடமாவோ குறை குடமாவோ நம்ம எப்பவுமே வச்சுக்கிறது இல்லை. அந்த குடம் எப்படி நிரம்பி வழிகிறதோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையும் நிறைவி நிறைந்த வழியும் என்பதைத்தான் அது எடுத்து காட்டுகிறது. அப்போ கும்பத்தில் குரு இருக்கின்ற பொழுது குறைவில்லாத வாழ்க்கை நமக்கு அமையும். நிறைவான நிலையான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாசம் மட்டும் இல்லைங்க, இந்த வருஷமே அப்படிதான் இருக்கு.
2022 நம்மளுடைய டிவியில 2022 ஆங்கில புத்தாண்டு புது பலன்கள் போட்டிருக்கோம். 12 ராசி அன்பர்களுக்கும் நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த ராசிக்குரிய லக்னத்துக்குரிய புத்தாண்டு பலனும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எளிமையா புரியறதுக்கு வாய்ப்புகள் அமையும். சோ அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கும்பத்துல இருந்து பிறக்கின்ற இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. பொதுவா நான் பதிவின் தொடக்கத்துல சொன்ன மகர ராசிக்கு என்ன சொன்னாக்கா, கிரக அமைப்புகளை சொல்லுகின்ற பொழுது இந்த மாசம் எப்படி இருக்கோ இதை போலதாங்க வருஷம் பூரா உங்களுக்கு இருக்க போகுது. அப்ப இந்த மாசம் இந்த மாதம் சந்தோஷமா உங்களுக்கு இருக்கும். இப்பதான் நியூ இயர் பிறந்திருக்கு. மகர ராசியை பொறுத்தவரையிலே ஜனவரி மாதம் ஒரு சந்தோஷமான மாசமாக அமைய போகுது. இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தொடர்ந்து பண வரவை சம்பத்தை தனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பண வரவு வந்து கொண்டிருக்கிறது மகர ராசி அன்பர்களே. சாமி எனக்கு 1008 கஷ்டம் சாமி, பணத்துக்கு எக்கச்சக்கமா கஷ்டம், ஆனா என்னன்னே தெரியல ஏதோ சாமி கொடுத்துருக்காரு, பிரச்சனையை கொடுக்கிறாரு, அந்த பிரச்சனைக்கு சமாளிக்கிறதுக்கு தகுதியும் கொடுக்கிறாரு. அந்த சமயத்துக்கு அது எவ்வளவு பெரிய கஷ்டமானாலும் சரிதான், எவ்வளவு பெரிய சிக்கலானாலும் சரிதான், எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் சரிதான், அந்த பிரச்சனையை சமாளிக்கின்ற வகையில் எனக்கு பண வரவை கொண்டு வந்து தந்து விடுகிறார். இதுதான் மகர ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியதாக அமையும். காரணம் என்ன, உங்க ராசிக்கு இரண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பண வரவை தருகிறார். அதே போல தொழில் சம்பந்தப்பட்டது, இந்த ஜனவரி மாதம் தொழில் துறை சிறப்பானதாக இருக்கும் மகர ராசி அன்பர்கள். உங்க தொழில நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். சார் எனக்கு நான் ஒரு நல்லா போயிட்டு இருந்தேன் சார், நல்லா டாப் லெவலா இருந்தேன் சார், எனக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு சார், சார் எனக்கு அந்த என்ஓசி வரல, சார் எனக்கு வந்து அந்த லைசன்ஸ் இல்லை, இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டுட்டாங்க. இந்த மாதிரி குறைகள் சொல்லக்கூடிய அல்லது பாதிக்கப்பட்ட மகர ராசி அன்பர்கள் ஏராளம். சாமி கரெக்டா சொல்றீங்க, அப்ப இதுல நான் ஜெயிப்பனா அப்படின்னு கேட்டாக்கா, ஜெயிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஜனவரி மாதம். நிச்சயமாக ஜெயித்து காட்டுவீர்கள் மகர ராசி அன்பர்களே, சாதிக்க பிறந்தவர்கள் மகர ராசி அன்பர்கள், சாதிக்க பிறந்தவர்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, கவலைப்படாதீங்க, உங்களால ஜெயிக்க முடியும். உங்களுடைய எதிரிகள் பொடி பொடியாவார்கள், உங்க எவ்வளோ அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி ரங்காவா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய ஜாம்பவானவன் சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரிதான், அவங்களுடைய எதிரிகள் உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய வேகத்துக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் முன்னால அவனால நிக்க முடியாது. ஏன்னா உங்க ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த அதிகாரத்தை அந்த வில் பவரை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கிறார். அப்போ பிரச்சனை ஏதோ பெருசா இருக்கே சாமின்னு நினைக்காதீங்க, பிரச்சனை பெருசு இல்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல மகர ராசிக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அது சம்பந்தமான வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது, ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, பணங்காசு குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, இப்படி எந்த ரிலேட்டடா ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் அல்லது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதெல்லாம் கூட ஒரு திரும்பவும் ஒரு காம்ப்ரமைஸ் போறதுக்கோ அதை டச் பண்றதுக்கோ ரீடச் பண்றதுக்கோ அல்ல அதுலேருந்து நீங்கள் வெளியில் வருவதற்கு விசா சம்பந்தப்பட்டது இனி ஒரு ப்ராப்ளம். அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது மகர ராசி அன்பர்களே. அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஜெயிக்க போகிறது உறுதி. அதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம், உறவுகளில் மேம்பாடு, திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள் இவெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி, பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த ஜனவரி மாதம் மகர ராசிக்கு
கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, நம்ம இது நாள் வரையிலும் இவ்வளவு நேரம் பார்த்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி ராசி அன்பர்களுக்கும் பொதுவான பலனாகும். இது எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான், அவங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, அது மேல இப்ப நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் அந்த டிராவலிங் எப்படி இருக்கு, அதோடு இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு சுபருடைய திசையா அசுபருடைய திசையா, யோகியா அவயோகியா, திதிசூன்யமா, பாபரா அசுபரா சுபரா, இதெல்லாம் நம்ம கணக்கீடுகளை செய்து பார்க்கின்ற பொழுதுதான் எந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா. சாமி, நீங்க எல்லாம் நல்லது சொல்றீங்க, நிறைய நன்மைகளை சொல்லியிருக்கீங்க, வேலை கிடைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, திருமணம் ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள்னு சொல்லியிருக்கீங்க, வேலை பறிபோயிடுச்சு திரும்ப எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க, தொழில லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க, கடன் நீங்கும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த நன்மை நீங்க சொல்லியிருக்கீங்களா, கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அது நடக்குமா அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு நிச்சயமா நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் பொழுதுதான் அதுக்கான துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும். அப்போ உங்க ஜாதகத்தை பார்க்கும்போதுதான் இது கூட அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் என்ன என்று தெரிந்து செய்கின்ற பொழுது, நிச்சயமாக நல்ல பலன்களை, நம்ம சொன்ன எல்லா சுப பலன்களையும் நீங்கள் அடைய முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவா ஜோதிடம் என்பதை விட எந்த எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் நிச்சயமா உங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க உங்களுடைய முயற்சி, அந்த முயற்சி இருந்து அந்த முயற்சியில் தோல்வி வருமையானால், தொடர்ந்து எல்லா நிறைய நான் எடுக்காத முயற்சியே இல்ல சாமி, நான்லாம் எடுத்த முயற்சிக்கு நீங்க நான் எங்கேயோ இருக்கணும் சாமி, ஆனா அந்த கால நேரம் ஒத்துழைக்கல, அந்த மாதிரி கால நேர தடைகள் அதனால நீங்க உங்களுடைய வளர்ச்சி தடைபடுதா, அதுக்கு நிச்சயமா நம்முடைய ஜோதிடம் கை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசநேகன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.